ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்தகையில் ஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் எங்களுக்கு மாமாந்த நன்றிகள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து எக்ஸாம் நடந்திருக்குங்க. ஸோ 5 ஸ்லாட் நடந்திருக்கு. இந்த 5 ஸ்லாட்லேயுமே நம்ம சொன்ன டாபிக்ஸ் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ எவ்வளோ வெயிட்டேஜில் கொஸ்டின் சொன்னோமோ அது மட்டும் தாங்க கரெக்டாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே இப்போ வந்துட்டு கட் ஆஃப் வந்து 60 மேலே இருக்கும், 50 மேலே இருக்கும், 70 மேலே இருக்கும்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக என்ன கட் ஆஃப் இருக்கும், அதாவது இவ்வளோ தான் கட் ஆஃப்னு நம்ம 100% கரெக்டான கட் ஆஃப் என்னென்னு சொல்ல போகிறோங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதே மாதிரி எந்த அட்டம்ப்ட்டுக்கு மேலே பண்ணியிருக்கோங்களா மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்ல போகிறோம். அதே மாதிரி நான் இன்றைக்கு எக்ஸாம் எழுதினேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 9:30 ஸ்லாட் செகண்ட் ஸ்லாட் எழுதினேன். ஸோ நான் என்னோட அட்டம் வந்து பார்த்திங்கன்னா 65+, அதை எப்படி அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்லேயுமே குட் அட்டம்ப்ட் எது, பெஸ்ட் அட்டம்ப்ட் எது, அதே மாதிரி ஓவராலாக ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் எது குட் அட்டம்ப்ட்டு எது பெஸ்ட் அட்டம்ப்ட்டு, எதுக்கு மேலே அட்டன் பண்ணவங்களா மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் தனித்தனியாக ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோங்க. ஸோ ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான பர்ஃபெக்டான ரிவ்யூ இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது சொல்லணும்னு வச்சிங்கன்னா அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எவ்வளோ எவ்வளோ கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி எது குட் அட்டம் எது பெஸ்ட் அட்டம்னு டமால் டமால் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் ஸ்லாட். ஸோ ஃபஸ்ட் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா 7:30 ரிப்போர்ட்டிங் டைம் இருந்தது இல்லையா, அவங்க தான் ஃபஸ்ட் ஸ்லாட். ஸோ ஃபஸ்ட் ஸ்லாட்டில் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் வந்து மட்டும் 24 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்லேருந்து 3 கொஸ்டின், எம்ஓடிலேருந்து 3 கொஸ்டின், கோடிங் அண்ட் டிகோடிங்லேருந்து 5 கொஸ்டின், மிசனேஸ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா பசில் சிட்டிங் வந்து 20-25 வரும்னு சொல்லியிருந்தோம், கரெக்டாக 24 வந்திருக்கு. அதே மாதிரி இந்த எம்ஓடி, கோடிங், டிகோடிங் இந்த மாதிரி டாப்பிக்லாம் சேர்த்து 7-10 வரும்னு சொன்னோம், அது கரெக்டாக 8 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ மிசனேஸ் 5, டைரக்ஷன் 3, ஸோ டோட்டலாக 8. ஸோ மிசனேஸும் 7-10 வரும்னு சொல்லியிருந்தோம், அதுவும் கரெக்டாக 8 தான் வந்திருக்கு. அப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே ஆப்டிடியூட் பார்ப்போம். ஸோ ஆப்டி பார்த்திங்கன்னா டிஏலேருந்து 10 கேட்டிருக்காங்க, குவாராட்டிக்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குவான்டிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து 5 கேட்டிருக்காங்க, ரியாலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து 15, அதாவது அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து 15 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆர்டியில் வந்துட்டு டிஏலேருந்து 10 வரும்னு சொல்லியிருந்தோம், கரெக்டாக 10 வந்திருக்கு, குவாரடிக்கெலாம் வந்து 5 சொல்லியிருந்தோம், அதுவும் கரெக்டாக வந்திருக்கு, மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து 5 சொல்லியிருந்தோம், அதுவும் கரெக்டாக வந்திருக்கு, கேஸ்லெட் சொல்லியிருந்தோம் சரிங்களா, கேஸ்லெட்லேருந்து 5 கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அது மட்டும் சேஞ்ச் ஆகி குவான்டிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் புதுசாக கேட்டாங்க. ஸோ எப்பவுமே குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் தான் அதிகமாக கேட்பாங்க, ப்ரிலிம்ஸில் சம்டைம்ஸ் எப்போயாவது தான் கேட்பாங்க, பட் ஆனால் குவான்டிட்டிலேருந்து 5 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாங்க. ரியாலிட்டி 15 தான் சொல்லியிருந்தோம், அதுவும் 15 தான் வந்திருக்கு. ஸோ மோரலஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே நம்ம சொன்ன மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நம்மளுமே சொல்லியிருந்தோம் 90% வந்து நம்ம சொல்கிறதுல தான் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ சொன்ன மாதிரியே 90% வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு. இதாங்க ஃபஸ்ட் லாட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம். ஸோ ஃபஸ்ட் லாட்டில் குட் அடம்ப்ட் பெஸ்ட் அடம் பார்ப்போம். ஸோ ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா குட் அடம்ப்ட் வந்து 30-35, நீங்கள் 30-35 பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து குட் அடம்ப்ட்டுங்க. ஸோ பெஸ்ட் அடம்ப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 35+. ஸோ ரீசனிங்கில் நீங்கள் 35+ பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் அட்டம்ப்ட், ஓகேங்களா. ஸோ ஆப்டிடியூட், ஆப்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா குட் அட்டம் வந்து 20-24, நீங்கள் 20-24 வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல வந்து குட் அட்டம் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுவே பெஸ்ட் அட்டம். ஸோ பெஸ்ட் அட்டம்னா 24+. ஸோ ஆப்டிடியூட்ல நீங்கள் 24+ பண்ணியிருந்தா இட்ஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் அட்டம். ஸோ ஆப்டிடியூட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஓவராலாக ஃபஸ்ட் லாட் பொறுத்த வரைக்கும் குட் அட்டம் அப்படின்னா ஒரு 54-58 சரிங்களா, 54-58 வரைக்கும் நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணியிருந்தீங்கனாலே ஃபஸ்ட் லாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல குட் அட்டம்ட்டாக இருந்திருக்கும். பெஸ்ட் அட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 58+. ஸோ 58 மேலே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக பெஸ்ட் அட்டம்ங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே செகண்ட் ஸ்லாட் பார்ப்போம். ஸோ செகண்ட் ஸ்லாட் பார்த்திங்கன்னா 9:45. ஸோ 9:45 ரிப்போர்ட்டிங் டைமாக இருக்கிறவங்களுக்கு இருந்து எழுதினவங்க செகண்ட் ஸ்லாட்டு. இப்போ செகண்ட் ஸ்லாட்டில் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா சிலாயிசம் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எம்போட்டி 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கோடிங் டிகோடிங் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் அண்ட் ஆக்ஷன் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பசில்ஸ் அண்ட் சீட்டிங்லேருந்து 21 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மிஸ்லனியஸ்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படியே ஆப்டிடியூட் பார்ப்போம். ஸோ ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன்லேருந்து 5 கொஸ்டின் வந்திருக்கு, மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து 5 கொஸ்டின் வந்திருக்கு, டிஐலேருந்து 10 கொஸ்டின் வந்திருக்கு, குவான்டிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து 6 கொஸ்டின் வந்திருக்கு, ரியாலிட்டி ப்ராப்ளம்ஸ் மீதி அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்லாட்டில் இந்த லெவலில் தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஸ்லாட்டில் அப்படியே குட் அடாப்ட் பெஸ்ட் அடம்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வந்து குட் அடாப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32-36, அதாவது 32-36 வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரீசனிங்கில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் குட் அடாப்ட்டு. இதே பெஸ்ட் அடம் அப்படின்னா 36+. ஸோ ரீசனிங்கில் நீங்கள் வந்து 36+ பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு த பெஸ்ட் அடம் ஃபார் ரீசனிங் செகண்ட் ஸ்லாட் எழுதுன உங்களுக்கு.
அப்படியே ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல குட் அட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஒரு 19-23 சரிங்களா, 19-23 வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்டியில் வந்து அது ஒரு குட் அட்டம் குட் அட்டம்டாக இருந்திருக்கும். பெஸ்ட் அட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23+ சரிங்களா. ஸோ 23 மேலே நீங்கள் அக்யூரேட்டாக ஆப்டிடியூட் பண்ணியிருந்தீங்கனாலே செகண்ட் ஸ்டார்ட் அது பெஸ்ட் அட்டம் தான் இருக்கும். ஓவரால் செகண்ட் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா குட் அட்டம் பார்த்தீங்கன்னா 53-57 சரிங்களா, 53-57 வரைக்கும் நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணியிருந்தீங்கனாலே செகண்ட் ஸ்டார்ட் பொறுத்த வரைக்கும் அது குட் அட்டம். பெஸ்ட் அட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57+ ஸோ 57+ நீங்கள் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் அட்டம்ப்ட். அப்படியே தேர்ட் ஸ்லாட் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ஸ்லாட் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு எழுதினவங்க சரிங்களா. ஸோ 12 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போயிருக்கவங்க அவங்க வந்து தேர்ட் ஸ்லாட்டு. ஸோ தேர்ட் ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் சில்லாஜிசம்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எம்ஓடிலேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கோடிங் டிகோடிங்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பசில் அண்ட் சீட்டிங்லேருந்து 23 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மிஸ்லனிஸ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படியே ஆப்டி போனீங்கன்னா ஆப்டிடியூட்டில் அப்ராக்சிமேஷன்லேருந்து 5 கொஸ்டின் வந்திருக்கு, நம்பர் சீரீஸ்லேருந்து 5 கொஸ்டின் வந்திருக்கு, டிஏலேருந்து 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது 2 செட் வந்திருக்கு, குவான்டிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் இதிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்லாட்டையும் கேட்டாங்க, செகண்ட் ஸ்லாட்லையும் கேட்டாங்க, தேர்ட் ஸ்லாட்லையும் குவான்டிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரியாலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து 13 கொஸ்டின் வந்திருக்குங்க. ஸோ தேர்ட் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் ரீசனிங்லையும் சரி ஆப்டிடியூட்லையும் சரி இந்தந்த டாபிக்ஸ் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்லாட்டில் குட் அட்டம் பெஸ்ட் அட்டம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் நீங்கள் 31-35 பண்ணிங்கன்னா அது குட் அட்டம் சரிங்களா. ஸோ 31-35 பண்ணிங்கன்னா அது ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தேர்ட் ஸ்லாட்டில். பெஸ்ட் அட்டம் பார்த்திங்கன்னா 35+ ஸோ ரீசனிங்கில் நீங்கள் 35+ பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் அட்டம் ஃபார் ரீசனிங் இன் தேர்ட் ஸ்லாட். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா குட் அட்டம் டேவ்லனா 21-25 சரிங்களா, ஒரு 21-25 வரைக்கும் சரிங்களா நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி த குட் அட்டம் ஆப்டிடியூடு தேர்ட் ஸ்லாட்டில். பெஸ்ட் அட்டம் டேவ்லன்னு பார்த்தீங்கன்னா 25+ ஸோ 25 மேலே நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணியிருந்தாலும் அது பெஸ்ட் அட்டம்ட்டு தேர்ட் ஸ்லாட்டில் ஆப்டி. ஓகேங்களா. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா குட் அட்டம் டேவ்லன்னு பார்த்தீங்கன்னா 54-58 சரிங்களா. ஸோ 54-58 வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலே தேர்ட் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் அது ஓவராலாக குட் அட்டம் சரிங்களா. பெஸ்ட் அட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58+ ஸோ 58 மேலே நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே அது வந்து தேர்ட் ஸ்லாட்டில் பெஸ்ட் அட்டம்ங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபோர்த் ஸ்லாட் பார்ப்போம். ஸோ ஃபோர்த் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பசில் அண்ட் சீட்டிங் மட்டும் 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிலாயிசம்லேருந்து 5 கொஸ்டின் வந்திருக்கு, எம்போட்டிலேருந்து 5 கொஸ்டின் வந்திருக்கு, கோடிங் டிகோடிங்லேருந்து 5 கொஸ்டின் வந்திருக்கு, டிஸ்டன்ஸ் அண்ட் ஆக்ஷன்லேருந்து 3 கொஸ்டின் வந்திருக்கு, மீதி மிஸ்லனிஸ்லேருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. அப்படியே ஆப்டி போனீங்கன்னா ஸோ ஃபோர்த் ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஞ்சம் ஈஸியாகவும் ஆப்டி கொஞ்சம் மாட்ரேட்டாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்லாட் செகண்ட் ஸ்லாட் தேர்ட் ஸ்லாட் 3 ஸ்லாட்டை காட்டிலும் ஃபோர்த் ஸ்லாட்டில் வந்து ஆப்டி கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா DI 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேஸ்லெட்லேருந்து 5 கொஸ்டின், ஸோ 3 ஸ்லாட்டுக்கும் கேஸ்லெட் கேட்கல, அடுத்து ராங் நம்பர்லேருந்து 6 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ 3 ஸ்லாட்லேயுமே மிஸிங் நம்பர் தான் கேட்டிருந்தாங்க. ஃபோர்த் ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராங் நம்பர் கேட்டிருக்காங்க, ராங் நம்பர்லேருந்து 6 கொஸ்டின் வந்திருக்கு, குவாட்ரேட்டிக் யூஷன்லேருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது ஈஸி தான். அடுத்து ரியாலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் ரீசனிங்லேயும் சரி ஆப்டிட்யூட்லையும் சரி இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்படியே ஃபோர்த் ஸ்டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட் அட்டம் பெஸ்ட் அட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா குட் அட்டம் எவ்வளோனா 33-37 சரிங்களா. ஸோ 33-37 வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா ரீசனிங்கில் அது வந்து ஒரு குட் அட்டம் ஒரு நல்ல அட்டம்ட்டுங்க ஃபோர்த் ஸ்டாட் பொறுத்த வரைக்கும். பெஸ்ட் அட்டம் அப்படின்னா 37+ ஸோ 37+ அதாவது 37 மேலே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் அட்டம். ஓகே, ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்டிடியூட்டில் குட் அட்டம் வந்து பார்த்திங்கன்னா 17-21. ஸோ நீங்கள் அக்யூரேட்டாக 17-21 வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி த குட் அட்டம். இதே பெஸ்ட் அட்டம் பெஸ்ட் அட்டம்னா 21 மேலே பண்ணியிருக்கணும். ஸோ 21+ 21 மேலே நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணியிருந்தீங்கனாலே ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் ஸ்லாட்டில் அது வந்து ஒரு பெஸ்ட் அட்டம்டாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா குட் அட்டம் எவ்வளோனா 49-53 சரிங்களா. ஸோ 49-53 வரைக்கும் நீங்கள் அக்யூரேட்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஃபோர்த் ஸ்லாட்டை குட் அட்டம்டாக இருக்கும். பெஸ்ட் அட்டம் எவ்வளோனா 53+ ஸோ 53 மேலே நீங்கள் வந்து அக்யூரேட்டாக பண்ணியிருந்தீங்கனாலே ஃபோர்த் ஸ்லாட்டில் வந்து அது ஒரு பெஸ்ட் அட்டம்டாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 5வது ஸ்லாட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு பார்ப்போம். ஸோ 5வது ஸ்லாட்டில் 4:30 ரிப்போர்ட்டிங் டைம் தான் 5வது ஸ்லாட். ஓகேங்களா. ஸோ 5வது ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் சில்லாயிசத்துலேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ளட் ரிலேஷன்லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் அண்ட் டேரக்ஷன்லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பசில் அண்ட் சீட்டிங்லேருந்து 24 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மிஸ்ஸலனியஸ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ரீசனிங்கில் 5வது ஸ்லாட்டில் 5வது ஸ்லாட்டில் இந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஆப்டியில் பார்த்தீங்கன்னா DI 15 கொஸ்டின் வந்துருக்கு, மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குவாட்ரேட்டிக் ஈக்வேஷன்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரியாலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்டியூட்டில் ஓவராலாக 5வது ஸ்லாட்டில் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 5வது ஸ்டாட்டில் குட் அட்டம் பெஸ்ட் அட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குட் அட்டம் வந்து 32-36 ஸோ 32-36 வரைக்கும் நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து குட் அட்டம். பெஸ்ட் அட்டம் பார்த்தீங்கன்னா 36+ ஸோ 36 மேலே பண்ணியிருந்தீங்கன்னா ரீசனிங்கில் வந்து அது பெஸ்ட் அட்டம். ஆப்டி ஸோ ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஸ்டாட்டில்
குட் அட்டம்ப்ட் வந்து 20 25 சரிங்களா, 22-25 நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஆப்டிடியூட்டில் குட் அட்டம்ப்ட் 5th ஸ்லாட்டுக்கு. பெஸ்ட் அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா 25+ ஸோ 25 மேலே நீங்கள் அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து பெஸ்ட் அட்டம்ப்ட் 5th ஸ்லாட்டுக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 5th ஸ்லாட்டில் குட் அட்டம்ப்ட் வந்து 52-56 ஸோ நீங்கள் அக்யூரேட்டாக 52-56 பண்ணியிருந்தீங்கனாலே அது வந்து ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருக்கும். பெஸ்ட் அட்டம்ப்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56+ ஸோ 56 மேலே நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணியிருந்தீங்கனாலே இட்ஸ் கோயிங் டு தி பெஸ்ட் அட்டம்ப்ட் இன் 5th ஸ்லாட். ஸோ 5th ஸ்லாட்டில் இதுதான் குட் அட்டம்ப்ட் பெஸ்ட் அட்டம்ப்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்து இன்றைக்கி எக்ஸாம் எழுதினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்லாட் அதாவது 9:30 ஸ்லாட் எழுதினேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் 40 அட்டன் பண்ணிட்டேன், ஆப்டிடியூட்டில் 27 வரைக்கும் அட்டன் பண்ணேன். ஸோ மொத்தமாக 67 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 100% அக்யூரஸியோட அட்டன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இதை வந்து என்னால் எப்படி அட்டன் பண்ண முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வீடியோ அதாவது நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் நம்ம வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி நான் லாஸ்ட் மினிட் டிப்ஸாக என்னென்ன எடுத்துக்குவேனோ அதை தான் லாஸ்ட் மினிட் டிப்ஸாகவும் சேனலில் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களாலையும் இந்த மாதிரி நல்லா அட்டன் பண்ண முடியும். இதை விட பெஸ்ட்டாக 70+ உங்களால் பண்ண முடியும் சரிங்களா. அடுத்தது ஓவரால் சரிங்களா, இப்போ வந்து 5 ஸ்லாட்டுமே முடிஞ்சிருக்கு. இந்த 5 ஸ்லாட்லேயுமே சரிங்களா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா குட் அட்டம்ப்ட் அப்படின்னா 51-55 வரைக்கும் நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணிங்களாலே இது வந்து ஒரு குட் அட்டம்ப்ட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் அட்டம்ப்ட் அப்படின்னா 55+ நீங்கள் 55 மேலே அக்யூரேட்டாக பண்ணிருந்தீங்களாலே இது வந்து ஒரு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்குங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டுக்கு ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னா 56 சரிங்களா. ஸோ 56 சுற்றி இருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 56 கட் ஆஃப் இருக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குங்க. 56 சுற்றி +R-2 ஸோ +R-2 அப்படின்னு வைக்கிறப்ப 54-58 நிறையா சான்ஸ் இருக்குது கட் ஆஃப் வர்றதுக்கு சரிங்களா. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 55 இருந்தது. ஸோ இந்த தடவையும் அதை சுற்றி தான் இருக்கும். ஸோ 54-58 கட் ஆஃப் இருக்கும் சரிங்களா. இது வந்து 80%. பட் ஆனால் 100% உறுதியாக சொல்லணும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக 51 கீழே போகாது சரிங்களா. 51 அதாவது 50 கீழே கண்டிப்பாக போகாது. அதே மாதிரி 61 மேலே கண்டிப்பாக போகாது சரிங்களா. ஸோ ஓவரால் அந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50-60 தான் இருக்கும் சரிங்களா. 50 கீழே கண்டிப்பாக போகாது, அதே மாதிரி 60 மேலேயும் கண்டிப்பாக போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யார் யாரெல்லாம் மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படின்னா அதை வந்து தனித்தனியாக எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள் உங்களோட மார்க் அதாவது நீங்கள் அட்டம்ப்ட் என்ன வேணாலும் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தர் வந்து 45 தான் அட்டன் பண்ணியிருப்பார், அவரோட ஸ்லாட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், நார்மலைசேஷனில் மார்க் வரும், சேம் டைம் அவர் அக்யூரேட்டாக பண்ணியிருந்தோன்னா அதிகமாக மார்க் வரும். ஸோ 45 அட்டன் பண்ணி 55 மார்க் எடுக்கும் சான்ஸ் இருக்குது, 60 அட்டன் பண்ணி 50 மார்க் எடுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அட்டம்ப்டை பற்றி இங்கே நான் பேசலை, மார்க் சரிங்களா. உங்களோட மார்க் வந்து 51-56 வரைக்கும் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸுக்கு நாளையிலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேம் டைம் ஆர்ஆர்பி கிளர்க்கு பிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இருக்குது, அதுக்கும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா. இதுவே உங்களோட மார்க் 56 மேலே வந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா. உங்களோட மார்க் இன்றைக்கி நீங்கள் எழுதின எக்ஸாம் 56 மேலே உங்களோட மார்க் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். கிளர்க்கு பிலிம்ஸ் அடுத்த வாரம் வர்றதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 2 மார்க் டெஸ்ட் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிட்டு மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா மெயின்ஸுக்கு வந்து நமக்கு இன்னும் 1 மாதம் தான் டைம் இருக்குது. சேம் டைம் இதுவே இன்றைக்கி எக்ஸாமில் 40-50 சரிங்களா, 40-50 ஸ்கோர் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா 40-50 மார்க் எடுக்கிறதும் கொஞ்சம் டஃப்பான வேலை தான். ஸோ 40-50 மார்க் உங்களால் எடுக்க முடியுதுன்னா நீங்கள் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களோட ஸ்பீடை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளர்க்கு பிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அடுத்து நாலாவது கேஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களோட இன்றைக்கி வந்து உங்களோட மார்க் 40 கீழே தான் இருக்குது அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா. இந்த 40 கீழே யார் யாரெல்லாம் எடுப்பீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் இந்த லெவலில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதனால் 1 மாதத்தில் இவ்வளோ மார்க் இருக்கிறதே பெருசு சரிங்களா. அதனால் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ் இருக்குது, டிசம்பரில் ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 40 கீழே மார்க் எடுத்தவங்களாம் திரும்பி முதலேருந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்தந்த மார்க் எடுத்தவங்க இந்தந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ 56 மேலே உங்களோட மார்க் இருக்கனாலே நீங்கள் 100% சரிங்களா மெயின்ஸுக்கு கன்ஃபார்ம் செலக்ட் ஆயிருவீங்க. ஸோ அதனால் மெயின்ஸுக்கு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நடந்த 4 அதாவது 5 ஸ்லாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ரிவ்யூ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பக்காவான குட் அட்டம்ப்ட் எது, பெஸ்ட் அட்டம்ப்ட் எது, கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், யார் யாரெல்லாம் மெயின்ஸுக்கு படிக்கலாம், யார் யாரெல்லாம் அடுத்து பிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கோங்க. ஸோ நாளைக்கும் 5 ஸ்லாட் எக்ஸாம் இருக்குது சரிங்களா. ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
மோஸ்ட் ஆஃப் த ஸ்லாட்ஸ் நிறைய ஸ்லாட்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு மாட்ரேட் லெவலில் இருந்தது, ஆப்டிடியூடும் ஈஸி டு மாட்ரேட் லெவலில் இருந்தது. ஸோ ஓவராலாக ஈஸி டு மாட்ரேட் லெவலில் இருந்தது. சில ஸ்லாட்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ரீசனிங்கை ஈஸியாக கேட்டுட்டு ஆப்டிடியூடை மாட்ரேட்டாக கேட்டாங்க, கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்க. ஸோ ஓவரால் எக்ஸாம் அப்பையும் உங்களுக்கு ஈஸி டு மாட்ரேட்டாக தான் இருந்தது. ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருமே ரீசனிங்கில் நிறைய அட்டம்ஸ் கொடுக்க பாருங்கள். ஸோ 35+, அதாவது ரீசனிங்கில் மொத்தம் 40 கொஸ்டின் இருக்குது, அதில் 35+ அட்டன் பண்ண பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரீசனிங்கில் நிறைய அட்டம் பண்ணிடுங்க, ஆப்டியில் ஒரு 20-25 அட்டன் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ணாலே உங்களுக்கு அட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 60 வந்துடும், 60 வந்துடும். ஸோ அவ்வளோ அளவு அட்டன் பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக மெயின் செலக்டர் பிளின்ஸ் பாஸ் ஆயிருவீங்க, மெயின்ஸுக்கு போயிருவீங்க, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாம் பண்ணுறவங்களுக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா N95 மாஸ்க்கு டெஃபினட்டாக சொல்லலை, அதாவது N95 மாஸ்க் தான் போடணும் அப்படின்னு சொல்லலை, எந்த மாஸ்க் போட்டாலும் அலோவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி க்ளவுஸ்லாம் வந்து நெசசரி கிடையாது, க்ளவுஸ் போடாமல் போய்க்கலாம். அதே மாதிரி இந்த சானிடைசரு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இருந்துக்கலாம், சரிங்களா? அதனால் ஒரு மாஸ்க் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்குள்ளே போகிற வரைக்கும் மற்றதெல்லாம் அந்த அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸே உங்களுக்கு வந்து கைட் பண்ணிடுவாங்க. ஸோ சோசியல் டிஸ்டன்சிங் கடைபிடிங்க, அதே மாதிரி இந்த பக்கத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே போய் உட்காந்தோன்னே, சரிங்களா, சிஸ்டம் முன்னாடி உட்காந்தோன்னே எக்ஸாம் வந்து எப்பவும் போல தான், 50 சும்மா உட்காந்துருப்பீங்க, அடுத்த 10 ஃபஸ்ட் லாகின் ஆகும், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிப்பீங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோன்னே மொதல் 5 வந்துட்டு அந்த ஹால் டிக்கெட்டில் ஒரு இது காப்பி பண்ண சொல்கிறாங்க பாருங்கள், அப்படியே சிஸ்டமில் இருக்கிறத பார்த்து காப்பி பண்ணுங்கட்டு அந்த இது இருக்கும், அதுக்கு வந்து 5 டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து 2 கொடுக்குறாங்க, சரிங்களா? சிஸ்டமில் வந்து 2 இருக்கும், அந்த 2 அப்படியே இதில் எழுத போகிறீங்க. அதில் முதல் லைனாக அப்படியே காப்பி பண்ணிடுங்க, அப்படியே ஈ அடித்தாங்க காப்பி மாதிரி அதில் இருக்கிறது அப்படியே எழுதிடுங்க. ரெண்டாவது லைன் வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்குது, 2 ஃபில்லு கொடுத்துருவாங்க, டபுள் ஃபில்லர்ஸ் மாதிரி. ஸோ அதையும் அப்படியே எழுதிடுங்க. அந்த ஃபில் பண்ணுற இடத்துல என்ன எழுதணும்னா, மொதல் ஃபில்லில் வந்து நீங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு கொடுக்குறீங்க, பான் கார்டு கொடுக்குறீங்கன்னா, இப்போ ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோம், ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மொதல் பிளாங்க்ல ஆதார் கார்டு அப்படின்னு எழுதணும், கரெக்டாக ஆதார் கார்டு அப்படின்னு எழுதிடுங்க. ரெண்டாவது ஃபில்லில் வந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டோட நம்பர் எழுதிடுங்க, சரிங்களா? பான் கார்டுனா பான் கார்டோட நம்பர் எழுதிடுங்க. அது மாதிரி பண்ணிவிட்டு சிஸ்டமில் வந்துட்டு சேவ் இருக்கும் ஆப்ஷனு, அந்த சேவ் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் எழுதி, அதாவது பேப்பரில் எழுதிட்டு சிஸ்டம்லேயே கேட்குது சேவ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த சேவ் பண்ணுறதுக்கு மேலேயும் 2 இருக்கும், சரிங்களா? அந்த 2 டிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு, சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்து 5 முடிஞ்சோடனே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் பாட்டுக்கு எக்ஸாம் எழுதிடுங்க. ரீசனிங்கில் ரீசனிங்கில் வந்து நிறைய அட்டம் பண்ண பாருங்கள், சரிங்களா? இதுதாங்க இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினச்சி அதை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.